வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள், பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களுடன் ஆய்வு. கோவிட் 19 குறித்து இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி, மக்களவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். பிரதமரின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து மாநிலங்களவையில் தீர்மானம். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தமிழக மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். மாலி நாட்டில் பயங்கரவாத தாக்குதல், ராணுவ வீரர்கள் 29 பேர் உயிரிழப்பு. ஜப்பான் நாட்டின் மியாகி நகரத்தில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது. இனி விரிவான செய்திகள். கோவிட் 19 கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி இன்று மாநில முதலமைச்சர்களுடன் ஆய்வு செய்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அசாம் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர்கள் பங்கேற்று தத்தமது மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் உள்ள மக்கள் தாங்களாகவே ஊரடங்கு நடவடிக்கையை மேற்கொள்ள பிரதமர் நரேந்திரமோடி நேற்று வேண்டுகோள் விடுத்திருந்ததுடன், மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் அடுத்த சில வாரங்களுக்கு வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சமுதாய அளவில் கோவிட் 19 தொற்று இதுவரை பரவவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், யார் யார் பரிசோதனைக்கு செல்ல வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது என்றார். கோவிட் 19க்கான அறிகுறிகள் உள்ளவர்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் பரிசோதனைக்கு உட்படலாம் என்றும், இவர்களுடன் தொடர்புடையவர்களை சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நோய் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்குத்தான் பரவுவதாகவும், சமுதாய அளவில் பரவவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். Find protocol and scientific advice about who needs to be tested, and this is expert as per the advice of the scientific experts. That you see, someone like, say, somebody has symptoms, he has a travel history, then all the symptomatic cases, then all the contacts, and you know, we have informed you earlier also, we are doing a very detailed contact tracing. I can say with perfect and utmost confidence and authenticity that whatever tests we are doing on whom, they are with perfect scientific advice. So no one in this house should have any doubts about that. சமுதாய அளவில் இந்நோய் பரவுகிறதா என்பது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நோய் குறித்து நம் நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பதுடன் பிற நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளையும் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். வடசென்னை தொகுதி திமுக உறுப்பினர் கலாநிதி பேசுகையில், கோவிட் 19 காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள கல்லூரிகள் மற்றும் விடுதிகள் மூடப்பட்டதால் அங்கு பயின்ற தமிழக மாணவர்கள் உணவு கூட கிடைக்காமல் பரிதவிப்பதாக சுட்டிக்காட்டினார். இவர்களை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக மக்களவைக் குழு துணைத் தலைவர் கனிமொழி பேசுகையில், ஒரு சில தனியார் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் தான் தங்களது ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதித்திருப்பதாக குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பே கணினி அறிவியல் ஒரு பாடமாக நடத்தப்பட்டு வரும் நிலையில் மத்திய பட்ஜெட்டில் இதற்கு எவ்வித நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மற்றொரு திமுக உறுப்பினர் சண்முக சுந்தரம் பேசுகையில், காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு முரணாக தமிழக கேரள எல்லையில் புதிய அணை கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
இதனிடையே மக்களவையில் இன்று இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவன சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் தொல் திருமாவளவன், ஆதார் அட்டையை கொண்டு மக்களின் நடவடிக்கைகளை உளவு பார்க்கக்கூடாது என்றார். அரசின் நடவடிக்கைகள் தனிநபர் ரகசியங்களை மீறாத வகையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. சூரத், போபால், பாகல்பூர், அகர்தலா மற்றும் ராய்ச்சூர் ஆகிய இடங்களில் உள்ள 5 இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நடத்துவதற்கு இந்த சட்டத்திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாணிக்கம் தாக்கூர், செல்லக்குமார் உள்ளிட்டோரும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பினர். கோவிட்-19 கட்டுப்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மீது நம்பிக்கை தெரிவித்தும், இந்த விவகாரத்தில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் மாநிலங்களவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் அரசின் நடவடிக்கைகளுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழக மசோதா சில திருத்தங்களுடன் மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவுக்கு மக்களவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்ததன் மூலம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதா நிறைவேறியது. மாநிலங்களவையில் இன்று மீன்பிடி துறைமுகம் தொடர்பான பிரச்சினையில் பேசிய திமுக உறுப்பினர் வில்சன், தமிழ்நாட்டிற்கு ஏதேனும் திட்டம் உள்ளதா என வினவினார். இதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங், தமிழ்நாட்டில் 4 திட்டங்கள் செயல்படுத்தப்படவிருப்பதாக தெரிவித்தார். கோவிட் தொற்று குறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை ஏற்பாட்டில் புதுதில்லியில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இத்துறையின் முன்னாள் அமைச்சரும் பிஜேபி தலைவருமான ஜே நட்டா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, சீனாவில் கோவிட் தொற்று பரவியது முதற்கொண்டே பிரதமர் நரேந்திரமோடி இந்தியாவில் இந்நோயால் ஏற்படும் தாக்கம் குறித்து நேரடியாக கண்காணித்து வருவதாக கூறினார். இந்த நோய் ஒட்டுமொத்த உலகிற்கும் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதை பிரதமர் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். துபாயிலிருந்து மகாராஷ்டிர மாநிலம் புனே நகருக்கு விமானம் மூலம் வந்த 114 பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளில் யாருக்கும் கோவிட் தொற்று இருப்பதற்கான அறிகுறி பெரிய அளவில் தென்படவில்லை என்றாலும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். லேசான இருமலுடன் காணப்பட்ட ஒரு பயணி மட்டும் உள்ளூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்தியாவை விட்டு வெளியேற முடியாமல் உள்ள வெளிநாட்டு பயணிகளுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை April 15 வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இவர்களுக்கு வழங்கப்பட்ட வழக்கமான விசாக்கள் மற்றும் மின்னணு விசாக்கள் நீட்டிக்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சக உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பலர் தங்களது விசா காலம் முடிவடைந்தும் கூட சொந்த நாட்டிற்கு திரும்ப முடியாமல் உள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா வைரஸ் குறித்து பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரை என்பது பற்றி கலந்துரையாடுகிறார்கள் மருத்துவர் பூபதி ஜான் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா ஆகியோர். இவர்களை சந்திக்கிறார் ஜெகநாத். இன்று இரவு 7:30 மணிக்கு புதிய வெளிச்சம் நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. கோவிட் பாதிப்பு காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் சிக்கி தவிக்கும் இந்திய மாணவர்களை அழைத்து வருவது குறித்து மத்திய அரசு நாளை முடிவெடுக்கும் என மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்திய மாணவர்கள் பத்திரமாக இருப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை மத்திய அரசு அறிவுறுத்தியிருப்பதாகவும், எனவே பெற்றோர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் எனவும் புதுதில்லியில் இன்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2012 தில்லியில் நிகழ்ந்த நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 குற்றவாளிகளும் இன்று அதிகாலை தில்லி திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். காலை 5:30 மணிக்கு அக்ஷய் தாக்கூர், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் சிங் ஆகிய 4 பேரும் தூக்கிலிடப்பட்டனர். திகார் சிறையில் பவன் என்பவர் தூக்கு தண்டனையை நிறைவேற்றியதாகவும், உயிர் போகும் வரை குற்றவாளிகளின் உடல்கள் தூக்கில் தொங்கவிடப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக குற்றவாளிகள் 4 பேரும் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு எழுப்பப்பட்டு சிறை விதிமுறைப்படி அனைத்தும் முடிக்கப்பட்டவுடன் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த வழக்கில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிர்பயா வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிறுவன் மட்டும் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின்னர் ஒரே நேரத்தில் 4 குற்றவாளிகள் தூக்கிலிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் 16 தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நிர்பயா பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்டு இருப்பதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்வது மிக முக்கியமானது என்று கூறியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத் பதவி விலகியுள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் லால்ஜி டாண்டனிடம் சமர்ப்பித்துள்ளார். முன்னதாக மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறுவதாக இருந்தது. அம்மாநிலத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 22 பேர் விலக்கிக் கொண்டதை அடுத்து அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆதரவாளர்களான இவர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை தலைவருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பி வைத்தனர். இதனால் பெரும்பான்மையை இழந்த கமல்நாத் அரசு இதுவரை பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிஜேபி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, இன்று பேரவையை கூட்ட வேண்டும் என்றும் மாலை 5 மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருந்த நிலையில் தாம் பதவி விலகுவதாக இன்று பிற்பகல் போபாலில் கமல்நாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மத்திய பிரதேச அரசியலில் என்ன நடைபெறுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்று அவர் கூறினார். மக்களின் நலனுக்காக தாம் தொடர்ந்து செயலாற்ற இருப்பதாகவும் கமல்நாத் தெரிவித்தார். நிலாமி ராஜநீதி பின்னர் ஆளுநரிடமும் தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். கோவிட்-19 கட்டுப்படுத்த மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்த அவர், அரசின் நடவடிக்கைகளில் மக்கள் தங்களை சுயமாகவும் முழுமையாகவும் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமே தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்றார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தேவையான மருத்துவ உபகரணங்கள், கிருமி நாசினிகள், முகக்கவசங்கள் உள்ளிட்டவை வாங்கப்பட்டு மருத்துவம் மற்றும் களப்பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். வெளிநாடுகளிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்துதான் இந்த தொற்று வருகிற காரணத்தால் இங்கே இருக்கும் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றார். இந்நோயை தடுக்கும் பணியில் அரசு முழு மூச்சுடன் ஈடுபட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே பேரவையில் சட்டத்துறை, நீதி நிர்வாகம் மற்றும் சிறைத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், திருச்சியில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் புதிய சட்ட மையங்கள் நிறுவப்படும் என்றும் அங்கு அடுத்த ஆண்டு சட்ட வரலாற்று மாநாடு நடத்தப்படும் என்றும் கூறினார். வேலூர், ராமநாதபுரம், மதுரை, திருச்சி, கோவை, விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் செயல்படும் அரசு சட்டக் கல்லூரிகளில் முதுகலை சட்டப்படிப்பு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் 3,000 வீதம் 2 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அடுத்து வருவது விரைவு செய்திகள்.
கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக முதல் கட்டமாக 50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நிவாரணப் பணிகளை தமிழக அரசு துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நோய் தொற்று அச்சம் நீங்கும் வரை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கோவிட் வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாவட்ட தலைமை நீதிபதி மலர்விழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு வைரஸ் பரவும் முறை குறித்தும் அதனை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆள் சேர்ப்பு முகாமுக்கான மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள அயல்நாட்டு தபால் அலுவலகத்தில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மருந்துகளை சுங்கத்துறை அதிகாரிகள் இன்று பறிமுதல் செய்தனர். பிரான்ஸ் நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட பார்சலில் 158 போதை மாத்திரைகள் மற்றும் 19 கிராம் எடை கொண்ட போதை பவுடர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் உள்ள பட்டாசு ஆலையில் இன்று நிகழ்ந்த வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். பட்டாசு மருந்துகளில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக இந்த வெடி விபத்து நிகழ்ந்ததாகவும் பட்டாசு ஆலையில் உள்ள அறைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எஸ் வங்கி நிறுவனர் ராணா கபூரை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட 5 நாள் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் தற்போது நீதிமன்ற காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் எதிரொலியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒடிஷா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் April 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்க உள்ள நிலையில் களப்பணியாளர்களின் உடல் நலத்தில் அக்கறை கொண்டு கணக்கெடுப்பு பணியை ஒத்திவைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கோவிட் காரணமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 223ஆக அதிகரித்துள்ளது. மிக அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 49 பேரும், அதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் 26 பேரும், தில்லியில் 16 பேரும், கர்நாடகா மற்றும் ராஜஸ்தானில் தலா 15 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 3 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கோவிட் காரணமாக குடிமைப்பணி பிரதான தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் 23ஆம் தேதி முதல் April 3ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த ஆளுமை திறன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக UPSC அறிவித்துள்ளது. சீனாவில் 2வது நாளாக உள்நாட்டில் புதிதாக யாரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று 39 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும், ஆனால் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து சீனாவுக்கு வந்தவர்கள் என்றும் அந்நாட்டின் தேசிய சுகாதார ஆணையம் கூறியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் 2 நாட்களில் மட்டுமே உள்நாட்டில் புதிதாக யாரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படவில்லை என்று அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று வரை சீனாவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 80,967 ஆக இருந்தது. இவர்களில் 3,248 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,405 ஆக அதிகரித்துள்ளது. இந்த தொற்று நோயால் ஈரான் மற்றும் ஸ்பெயினில் 15,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் 200 பேர் உயிரிழந்த நிலையில் 15,000-க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 240,000-க்கும் மேற்பட்டோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு அவர்களில் 85,000 பேர் குணமடைந்துள்ளனர். உலகளவில் இதுவரை 9,800 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் சுமார் 5,000 பேர் இந்நோய்க்கு பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள்.
மாலி நாட்டின் காவோ நகரத்தில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் 29 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில ஆண்டுகளாக உள்நாட்டு கலவரத்தில் ஈடுபட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகள்தான் இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்கக்கூடும் என சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக துவாரக் பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலில் ஈடுபட்டதா என்கிற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் மியாகி நகரத்தில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றவர்களான ஜப்பானின் சயோரி யோஷிடா மற்றும் தடாஹிரோ நொமுரு ஆகியோர் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தனர். கொரோனா நோய் தொற்றின் காரணமாக இந்த ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி பார்வையாளர்கள் இன்றி நடைபெற்றது. ஆதரவற்ற குழந்தைகள் பேரிடர் காலங்களின் போது சிறப்பாக செயலாற்றிய தன்னார்வலர்களின் முன்னிலையில் நடைபெறுவதாக இந்த நிகழ்ச்சி உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பார்வையாளர்கள் இன்றி நடைபெற்றது. முன்னதாக ஒலிம்பிக் ஜோதி சிறப்பு விமானம் மூலம் ஜப்பானின் மியாகி நகரத்திற்கு கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று. கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கவலையோடு முன்வைத்த கருத்துக்கள், அதற்கு முதலமைச்சர் அளித்த பதில் மற்றும் சட்டத்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விரிவான விவாதம் ஆகியன இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். கேள்வி நேரம் முடிந்ததும் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நிகழ்த்திய உரையை எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். ஒடிசா உத்தராகண்ட் மாநிலங்களின் சட்டப்பேரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது போல தமிழக சட்டப்பேரவையின் நடப்பு கூட்டத்தொடரையும் நிறுத்தி வைத்தால் உறுப்பினர்கள் தங்களது தொகுதிக்கு சென்று மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேலும் ரேஷன் பொருட்களை பொதுமக்களின் வீட்டுக்கே சென்று வழங்க வேண்டும் என்ற யோசனையையும் அவர் முன்வைத்தார். பின்னர் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கே ஆர் ராமசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் அபுபக்கர், மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் தமீமுன் அன்சாரி ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது போலே பேரவை வளாகத்தில் அரசு ஊழியர்களும் ஏராளமானோர் பணி செய்வதை கருத்தில் கொண்டு அனைவர் நலனையும் உத்தேசித்து பேரவை கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி தினந்தோறும் பேரிடர் மேலாண்மை அமைப்பு கூட்டத்தின் மூலம் தாம் ஆய்வு நடத்தி வருவதாகவும், அதேபோலே தலைமைச் செயலாளர் தலைமையிலான சிறப்பு பணிக்குழுவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதுவரை 2,00,000 பயணிகளிடம் பரிசோதனை நடத்தப்பட்டு அவர்களில் 2,984 பேர் வீடுகளில் கண்காணிக்கப்பட்டும் 32 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் உள்ள நிலையில் 3 பேருக்குத்தான் கொரோனா பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்கள் எத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுரைகள் அரசால் வழங்கப்பட்டுள்ளன என்று முதல்வர் கூறினார். சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுவதன் மூலம் ஆங்காங்கு உள்ள பிரச்சினைகள், மக்களின் அத்தியாவசிய தேவைகள் பற்றி அரசுக்கு உறுப்பினர்கள் தெரிவிக்க முடியும் என்பதால் பேரவைக் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டியதில்லை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். கோவிட்-19 கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள், பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்களுடன் ஆய்வு. கோவிட்-19 குறித்து இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி, மக்களவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல், பிரதமரின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து மாநிலங்களவையில் தீர்மானம். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தமிழக மக்கள் ஒத்துழைக்க வேண்டும், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். மாலி நாட்டில் பயங்கரவாத தாக்குதல், ராணுவ வீரர்கள் 29 பேர் உயிரிழப்பு. ஜப்பான் நாட்டின் மியாகி நகரத்தில் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.